ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதாவது வாஸ்து கணபதி. வீட்டில் வந்து வாஸ்து கணபதி. அதற்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு அடுத்த நாள் புனர்பூஜை பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள் இல்லையா? அதாவது என்றைக்குமே ஒரு பூஜை புனஸ்காரங்கள் முடிஞ்சுன்னா அடுத்த நாளில் புனர்பூஜை நம்ம பண்ணுற வழக்கங்கள் உண்டு. சுவாமிக்கு திருப்பி அதே மாதிரி நேற்று என்ன பண்ணோமோ அதே மாதிரி ஒரு புனர்பூஜை பண்ணுவோம். என்ன சொந்த பந்தங்களை கூட்டு நேற்று பண்ணியிருப்போம், இன்றைக்கி சாதாரணமாக வீட்டில் வச்சு பண்ணியிருப்போம். அப்படி நைவேத்தியம் பண்ணி அதில் பால் அல்லது பழங்கள் நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை காமிச்சு அதுக்கப்புறம் அந்த சுவாமியை லேசாக வடக்க பார்த்து நிறுத்தி வைப்போம். இதுதான் நம்ம புனர்பூஜைன்னு சொல்லுவோம். இது எப்பவுமே எல்லா பூஜைகளுக்கும் பின்னாடி பண்ணும்போது அப்போ அந்த அந்த விஷயங்கள் பூர்த்தியாக நம்ம பண்ணிட்டோம். என்றைக்குமே ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கும், கடைசி நாளில் புனர்பூஜைகளில் முடியும். இந்த மாதிரி தான் சுவாமியினுடைய பூஜைகளில் வீட்டில் பண்ணக்கூடியதும் விசேஷமாக இந்த மாதிரி பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைக்கி புனர்பூஜை விநாயகர் பெருமானுக்கு பாலும் பழத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணி லேசாக வடக்க பார்த்து நகர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி வாஸ்து கணபதியை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து என்றைக்குமே வாஸ்து தோஷங்கள் இருக்கும்போது பிள்ளையாரை வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சார், நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது? அதாவது வீட்டில் வந்து கதவு இருந்ததுன்னா அந்த கதவுகிட்ட பிள்ளையார் வச்சுக்கலாம், சின்ன விக்கிரக பிள்ளையாராக வச்சுக்கலாம், இல்லைன்னா எருக்கலம் பிள்ளையாராக வச்சுக்கலாம். இந்த எருக்கலம் பிள்ளையார் பார்த்துட்டுனா வலம்புரி இடம்புரின்னு இருப்பார். அதாவது வலது பக்கமாக இருக்கக்கூடியது தும்பிக்கு இடது பக்கமாக இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா இடம்புரி வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒருவேளை தெற்கு பார்த்த வீடு இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது? தெற்கு பார்த்த வீட்டுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த வாசப்படியிலேயே கதவு சாத்துற இடத்துல இந்த பக்கம் அதாவது வடக்கோ கிழக்கோ பார்த்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது நம்ம வந்து வாசக்கால்னு சொல்லுவாங்களே அதற்கு பக்கத்தில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பிள்ளையார் வீட்டு வாசலில், எங்களுக்கு தனி வீடு தான், நாங்கள் வீட்டு வாசலில் வச்சுருக்கோம், அது நல்லதான், தாராளமாக நல்லது தான். ஆனால் டெய்லி பூஜைகள் பண்ணிக்கிறது இன்னும் மகிமையை கொடுக்கும். ரெண்டு விளக்கு, ரெண்டே ரெண்டு நைவேத்தியம், ஏதோ ஒரு பழமோ நைவேத்தியம், அப்படி இல்லைன்னா அவள் பிரசாத நைவேத்தியம் பண்ணிக்கிறது வாஸ்து பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா. பூதகணங்களுக்கெல்லாம் அதிபதி வந்து கணபதினு சொல்லுவாள். ஆக பிள்ளையாரை வேண்டிட்டோம்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் போயிடும். ராகுக்கு தோஷம் இருந்தாலும் சரி, நவக்கிரக சாந்தியாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் வழிபட 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 எல்லா மாற்றங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளையாருக்கு தினம் தினம் பார்த்துட்டோம்னா தலையில் கொட்டி தோப்புக்கரணம் போடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட சக்தி கொண்டவர் பிள்ளையார். அதனால் வாஸ்து கணபதிக்கு நித்திய பூஜை ஆராதனை பண்ணிக்கிறது, வாஸ்து தீப ஏற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேர் எங்களுக்கு வீடு வேணும் வீடு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான், வாடகை வீட்டில் தான் இருப்பான். டெய்லி பிள்ளையாரை நான் சொன்ன மாதிரி வச்சு ஆராதனை பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டுக்குள்ளேயும் பிள்ளையார் வச்சுட்டு இருப்போம், வெளியிலையும் நம்ம அந்த மாதிரி பிள்ளையார் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் வாஸ்து குறைபாடு இருக்கும்போது வெளியில் வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே டெய்லி பிள்ளையார் ஆராதனை பண்ணாலே போதும். அவரை வாஸ்து கணபதியாக பிரார்த்தனை பண்ணி பிள்ளையாரப்பா எங்களுக்கு சீக்கிரம் வீடு கொடு, எனக்கு சௌகரியமாக கொடு, வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்த்து கொடு, உன்னை தான் நம்புகிறோம், நீங்கள் பூமிக்கே அதிபதியாகப்பட்டவன், இந்த பூமி அதிபதியாகப்பட்டவன், நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டின்றெல்லாம் பிள்ளையாரை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டேல்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இன்றைய தினத்தில் ரொம்ப அழகாக நம்ம புனர்பூஜை பிள்ளையார் நேற்று தான் முடிஞ்சது, இன்றைக்கி புனர்பூஜை பண்ணுறோம். அதே மாதிரி வாஸ்து கணபதி, வீட்டில் வாஸ்து தோஷங்கள் நீக்கும் வாஸ்து கணபதியை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள், மேலும் வாஸ்து கணபதியோட விசேஷ பலன்களை பற்றி இனி வரக்கூடிய ஆன்மீக தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.